பயப்பட மாட்டேன். 1946 பிறந்தேன். 1973 வரைக்கும் பயப்படாம தான் இருந்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? இவரா சிரிக்கிறார் பாருங்க, நான் ஒண்ணுமே சொல்லல, அவரா தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறார். 1973 பிறகு நான் பயப்பட ஆரம்பிச்சேன். ஏன்னா 73 தான் எனக்கு கல்யாணம் ஆன வருஷம். அதுக்கப்புறம் ஜனவரி 2020 தான் நான் பயப்படுறேன். ஒரு மனுஷனை பேச கூப்பிட்டா, இல்ல உங்களுக்கு பிறகு நான் பேசணுமா இல்லையா? அவர் இஷ்டத்துக்கு பேசுற, இங்க எனக்கு தொடையெல்லாம் நடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜெயிக்கிறது? எந்தையா பேச்சு இது? நானும் 45 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு இவர் தான் என் கனவுல வருவார். நயன்தாரா கூட வரமாட்டார். தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு வருவார், பயப்படுத்திக்கிட்டே இருப்பார். சார், சில பேர் கவிதைகளை மேற்கோள் சொல்லுவார்கள். பேச்சிலே கவிதைகள் வரும். பேச்சே கவிதையாக வருமா? பேச்சே கவிதையாக வந்தது மல்லூரி. நான் பேசல, எனக்கு மனசுக்குள்ள என்ன உங்களை சொல்லலையேன்னு வருத்தப்படாது, அடுத்து சொல்லுவேன். ஏன்னா முதல் நான் பேசினேன், அவரை பாராட்டிட்டு இருக்காரு. சுதரங்கட்ட மனுஷனா இருப்பா அவங்களுக்கு. அவர் பேசிக்கிட்டு இருக்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மல்லூரி, நான் ஒரு கவிதை சொல்றேன், சும்மா முயற்சி. மல்லூரி, நீ சொல்லூரி பேசுகையில் நான் வாயூரில் நின்றேன், உனக்கு முத்தமிட வேண்டும் என்று. முத்தமிடலாம் என்று உன் முகத்தை பார்த்தால் முகமெல்லாம் முடி வளர்த்திருக்கிறாய். இந்த முடிகளுக்கு மத்தியில் எப்படி முத்தத்தை விதைப்பது? ஆகவே முத்தமிடுகிற நோக்கத்தை கைவிட்டுவிட்டு என் மனதுக்குள்ளே ஒரு சிம்மாசனம் போட்டு உனக்கு ஒரு முடிசூட்டி பார்க்கிறேன். பேச்சுனா என்ன சார்? ஒரு நான் உண்மையா சொல்றேங்க, பாரதி மட்டும் இருந்திருந்தானா, பாரதிய பற்றி இந்த பேச்சை கேட்டுட்டு கண்டிப்பா மல்லூரிய பத்தி 10 பாட்டா தெளிவோம், 10 பாட்டா தெளிவோம். இன்னைக்குதான் நான் முதல்ல கேட்கிறேன், வாழ்வும் வளமும்னு ஏன் தலைப்பு போட்டாங்க பாருங்க. அதுக்கு இப்ப டெபினிஷன் சொல்றேன். வளமான வாழ்வு என்பது மல்லூரி பேச்சை கேட்பது. வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் இவரு, சார் நானும் ரொம்ப சினிமா பார்த்துருக்கேன் சார், பாக்யராஜ் படம்லாம் நிறைய பார்த்துக்கிறோம். உன் காதலி என் காதலி உனக்கு மனைவி ஆகலாம், ஆனால் உன் மனைவி எனக்கு காதலி ஆகக்கூடாதுங்கிற வசனம்லாம் என் காதலியும் பட்டுது. ஆனால் என் மனசுக்குள்ளே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. நான் அதை தான் அவர் பிருந்தா சாரதி பேசிட்டு உட்கார்ந்தோன்னு நான் சொன்னது தான். சினிமா கொட்டகையில் சினிமா பார்க்குற போது அது என்டர்டெயின்மெண்ட். சினிமா கொட்டகையில் சினிமா பார்க்குற போது அது என்டர்டெயின்மெண்ட். அதே சினிமாவை பற்றி ஒரு ஞானஸ்தன் மேடைகளில் பேசுகிற போது அது எஜுகேஷன். ஸோ என்டர்டெயின்மெண்ட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எஜுகேஷன் பை எ ஸ்காலர். ஒரு ஞானஸ்தனால் ஒரு திரைப்படத்தை கூட ஒரு கல்லூரி பாடத்திட்டமாக மாற்ற முடியும் என்பதை பிருந்தா சாரதி அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். பிருந்தா என்றாலே துளசி என்ற அர்த்தம். ரொம்ப பேருக்கு பேர் தெரியாது, அர்த்தம் தெரியாது. பிருந்தா பிருந்தா மொண்டாட்டி பேர் பிருந்தானா? பிருந்தா பிருந்தா அபிராமி அபிராமின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்ட அது சில பேர் ரொம்ப செல்மா பிருந்தான் முழு பேர் வச்சா முழுசா சொல்லுங்கயா,
முழுசா சொல்லி தொலைங்கள அதுக்குதான பிருந்தான்னு பேர் வச்சிருக்கு. உமா மகேஸ்வரிங்கிற பொஞ்சாதிய உமின்னு கூப்பிடுறாய், உமி. அவன் உமிக்கும் இவனுக்கும் பிறந்தது தவுடு, அவன் நடத்துறது மாட்டுக்கோட்டா. உமாமகேஸ்வரின் பிருந்தா சாரதி சார், ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய தமிழ் வசனங்களையும் பாடல்களையும் பற்றி மெனக்கெட்டு ஆராய்ச்சி செய்து ஒரு 40 நிமிடம் அற்புதமான சொற்பொழிவை ஆற்ற முடியும் என்று நிரூபித்திருக்கக்கூடிய பிருந்தா சாரதி அவர்களுக்கு என் வாழ்நாள் வணக்கம். ரொம்ப அழகா பேசு. அவரு இயல்பிலே ஒரு கவிஞர், இவர் கவிஞர். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நாஞ்சிக்கிட்டேன். இந்த வாழ்வும் வளமும் அப்படிங்கிறது உண்மை இல்லைங்க. நீங்க சொன்ன பாரதி வச்சே நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். வளமான வாழ்வுங்கிறதுனா என்ன? ரொம்ப பேரு பணம் திருவள்ளுவர் வச்சு சொல்லுமே, திருக்குறள்ல ரெண்டு திருக்குறள்ல வளம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கும். நான் ரெண்டு இடம் சொல்றேன், ரெண்டு இடத்துல வளம்ங்கிற வார்த்தை சொல்றார். மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இது ஒரு திருக்குறள். அதாவது இந்த இடத்துல வளம்ங்கிறது வருமானம். இந்த திருக்குறள் அர்த்தத்துக்கு வளம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வருமானம். வருமானத்துக்குள்ள அதாவது ஆண்கள் மட்டும் சம்பாதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட திருக்குறள். இப்ப எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. கணவன் கொண்டு வரக்கூடிய வருமானத்துக்குள்ளேயே செலவை செய்து வாழ்க்கையை நடத்த வல்லவள் தான் மிகச்சிறந்த மனைவி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். வளர்த்தக்கால் வாழ்க்கை துணைனா வருமானத்துக்கு தகுந்தாப்புல இங்க இருக்கிற பெண்கள், இத நினைவுல ஒரு 10-15 பேர் இருக்கிறீங்கல்ல, அவங்க இதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நீங்க சம்பாதிக்காத பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவனார் என்ன வருமானம் கொண்டு வருகிறாரோ அந்த வருமானத்துக்குள்ளேயே செலவை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பொண்ணு பார்க்க போனோம் தம்பி, ஒரு பையன் பொண்ணு பார்க்க போனோம். அந்த பையனோட அம்மா, அதாவது மாமியாரா வரப்போறாம்மா, அந்த புது பொண்ணுகிட்ட கேட்டிருக்காரு, ஏம்மா என் பையனுக்கு மாச சம்பளமே 35,000 ரூபா தான்மா, சமாளிச்சுருவியான்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அத்தை 35,000 ரூபாயில நான் சமாளிச்சிருவேன், அவர் செலவுக்கு என்ன செய்வார்னு கேளுங்க. நீங்க 35,000 இல்ல 3.5 லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த வாழ்க்கை வளமா இருக்காது. அப்ப ஒரு ஒரு பாயிண்ட்க்கு வாங்க, வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பணம் அல்ல, மனம். இந்த திருக்குறள் மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வருகிற வருமானத்துக்குள்ளே வாழ்க்கையை நடத்துபவர்கள் தான் மாட்சிமை தங்கிய ஒரு மனைவி என்கிறது என்கிறது திருக்குறள் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவன் 3,500 ரூபா தான் மாசம் கொண்டு வருவான், ஒருத்தன் 35,000 கொண்டு வருவான், ஒருத்தன் 3 லட்சம் கொண்டு வருவான். மூணு பேர் மனைவி மாறும் அதுக்குள்ள செலவு பண்றதுங்கிறது எப்படி லாஜிக்கலி கரெக்ட்? 3.5 லட்சம் சம்பாதிக்கிற வாழ்க்கை வளமா இருக்கும், புரியுதுங்களா? 3.5 லட்சம் சம்பாதிக்கிற வாழ்க்கை வளமா இருக்கும். 3,500 ரூபா தான் சம்பாதிக்கிறான்னா அவன் மனைவியும் அதுக்குள்ளதான் வாழணும்னு சொன்னா 3.5 லட்சம் சம்பாதிக்கிற வாழ்க்கை வளமா இருக்கும். 3,500 கட்டு சிட்டா வாழ்றா பாருங்க, அவ வாழ்க்கை மனமா இருக்கும். அது வளமா இருக்கும், இது மனமா இருக்கும். ஆக முதல் பாயிண்ட், வளம் என்பது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பேயாய் அலையாதீர்கள், மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் முதல் பாயிண்ட். இரண்டாவது வளம் வர்ற திருக்குறள் என்ன தெரியுமா? நாடென்ப நாடா வளர்த்தன வளம். நாடு என்பது எது? எது நல்ல நாடு? அப்துல் கலாமுடைய கனவை பற்றி பேசிய பொன்ராஜ் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டார், 10 கட்டளைகள் அவர் போட்டார், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், கலாம் அவர்களோட கமாண்ட்மெண்ட்ஸ் 10 போட்டார். அப்படி அப்படி அதுல அவர் சொன்னது இன்னும் பயந்தே போயிட்டார். ஊழல் லஞ்சலாவணியமற்ற ஒரு நாடு, ஒரு மாதிரி எனக்கு பதற்றம் வாங்கிட்டு. 2020 அது நிறைவு. அதனாலதான் அவர் கவனமா கடவுன்னு
நடைமுறை சாத்தியம் என்னத்த சொல்ல, அவரு பெரிய மனுஷன், அவர் வாட்டில் கனவு கண்டுட்டு போயிட்டாரு. எனக்கு கூட தான் கனவு வருது, என்னென்னமோ கனவு வருது, வெளியில சொல்ல முடியாத கனவுலாம் வருது. நாடென்ப நாடா வளர்த்தன, வளர்த்தனா இன்னொரு நாட்டிலே போய் கையேந்தி கொண்டு நிற்க வேண்டிய நிலைமையில் இல்லாததுதான் நல்ல நாடு. அப்ப அந்த நாட்டுக்குள்ளே எல்லா வளமும் இருக்கணும், இயற்கை வளம், கனிம வளம், மனித வளம். வளத்துக்கு எத்தனை எல்லாம் சேர்க்கிறாங்க, வெறும் பணம் மட்டுமல்ல, பணம் மட்டுமல்ல, வளம் என்பது கனிம வளம், நில வளம், மண் வளம், மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மனவளம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மனவளம். இந்த எல்லா வளமும் உள்ளதுதான் நாடு. நாடன்ப நாடா வளர்த்தன்ன, நாடன்ப நாடு, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படின்னு. ஒரு நாடோ தனி மனிதனோ, நண்பர்களே நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு நாடோ தனி மனிதனோ, மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய தனி மனிதனும் வளமாக வாழ்வான், மனதை பக்குவப்படுத்தக்கூடிய நாடும் வளமாக வாழும். இப்ப வளர்த்தவன் என்ன கேட்கிறோம், ஒருத்தனை குசலம் விசாரிக்கணும்னா நல்லா இருந்தியான்னு கேட்கிறோம். இந்த தம்பிய நான் குசலம் விசாரிக்கணும், முத்துசாமிய இல்ல வேடியப்பனை விசாரிக்கணும், என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, முத்துசாமி நல்லா இருக்கீங்களா, முத்துசாமி வேடியப்பன் நல்லா இருக்கீங்களா வேடியப்பன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேங்கிறத எந்த ரெண்டு அடிப்படையில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க, ரெண்டு அடிப்படையில தான் சொல்லுவாங்க. யார்கிட்ட ஏன்ட்ட கேட்டாலும் அப்படிதான், யார் இந்த இத்தனை கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் என்ன தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரெண்டு அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. ஒன்றும் பொருளாதாரம் இல்லைங்களா, கஷ்டம் இல்லை சார், பணம் கஷ்டம் கிடையாது சார், எங்கள் அப்பா அஞ்சு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருக்கான் சார், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை சார், நல்லா இருக்கேன் சார். பண கஷ்டம் இல்லைன்னா பதில் என்ன, நல்லா இருக்கேன் சார். அதுக்கடுத்தது ஆரோக்கியம், உடம்பு நல்லா இருக்கு சார், நோய் நொடி இல்லை சார், பிபி ப்ரெஷரு சுகரு. எனக்கிட்ட ஒருத்தன் கேட்டான் கோயம்புத்தூரில் பிபி சுகர் இருக்கான்னு கேட்டான், இல்லை தம்பின்னு. எத்தனை வயசாச்சுன்னா 70 வயசாச்சுன்னு. 70 வயசாச்சு பிபி சுகர் இல்லையா, கண்டிப்பாக இருக்கு சார். இல்லடா அப்படின்னா இருக்கு சார், நல்ல டாக்டரை பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க. அவனுக்கு எனக்கு பிபி சுகர் வந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான். அப்ப நோய் இல்லைன்னா என்ன பதில், நல்லா. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா இருக்கியாரு கேட்டா பணம் செழிப்பா இருந்தா வளமா இருந்தா நல்லா இருக்கேன், ஆரோக்கியம் வளமா இருந்தா நல்லா இருக்கேன். இப்ப ஒருத்தன்ட்ட பணம் நிறைய இருக்கு அவன் நல்லா இருக்கான், ஒருத்தன்ட்ட ஆரோக்கியம் நோய் நொடியே இல்லை அவன் நல்லா இருக்கான், ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறான். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, வாழ்வும் வளமுங்கிற தலைப்புல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நல்லா இருக்கிறது மட்டும் வளமான வாழ்வு அல்ல. இப்ப நான் இங்க பப்பாசி ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த கருத்தரங்கத்தில் கூடியிருக்கிற மக்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லித்தர்றேன், நீங்கள் உங்களுடைய உறவுகளை இழக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நண்பர்களை இழக்க வேண்டும் என்றால், இனிமேல் அவர்களை குசல் விசாரிக்கிற போது நல்லா இருக்கிறியா என்று கேட்காதீர்கள், நல்லவனா இருக்கிறியான்னு கேளுங்க. ஒரு பயம் அடுத்தவங்கள்ட்ட பேசுவானா, நீங்க வேணா கேட்டு பாருங்களேன், என்ன தம்பி நல்லா இருக்கியா, கண்டுபிடிச்சிட்டானோ, ஏன்னா முந்தானத்து தான் அவன் தப்பு பண்ணியிருப்பான், முந்தானத்து தப்பு பண்ணியிருப்பான். இந்த பயிலுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் தெரியாம தான் என்ன தம்பி நல்லவனா இருக்கியான்னு கேட்டா பழிச்சு நடிக்கும், கண்டுபிடிச்சிட்டானோ என்ன, உங்களுக்கு எப்படிதான் தெரியுமா, என்னடா தெரியும், ஆனா அப்ப உங்களுக்கு தெரியாதா சொல்ற, நல்லவனா இருக்கிறியான்னு கேளுங்கிற. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, வளமான வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, பணத்திலும் ஆரோக்கியத்திலும் நல்லா இருக்கிறது மட்டும் வளமான வாழ்க்கை அல்ல, நல்லா இருக்கிறதோடு சேர்ந்து எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால்தான் அது வளமான வாழ்க்கை. நல்லா இருக்குதுன்னா நல்ல பணம் இருக்கு, வளமான வாழ்க்கை, செழிப்பா இருக்கான். எங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து அவனுக்கு என்னடே, அவனுக்கு என்ன, அவன் செழிப்பா இருக்காண்டே, செழிப்புன்னு என்ன இருந்தா ஹெல்ப்பியா வளமா நல்லா இருக்கான், அவனுக்கு என்னடே நல்லா இருக்கான்டே அப்படிமா. பணம் அல்ல வளம் மனம், பணம் அல்ல வளம் ஒழுக்கம்,
நல்லவனா இருக்கிறியான்னு கேட்டா என்ன அடிப்படை? ஒழுக்கமா இருக்கிறியான்னு அர்த்தம். ஒழுக்கமா இருந்தாதான் அந்த தனி மனிதனும் வளமான மனிதன், அவன் வாழுகிற நாடும் வளமான நாடு. ஒழுக்கம் கெட்ட நாட்டில் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் சொன்னார இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயுத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னார. மக்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்றால், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அந்த நாடு எப்படி வளம் பெறும்? புரியுதுங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல வளத்துக்கு அடிப்படை, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். என் மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்லாவும் இருக்கணும். நான் வறுமையில் வாடக்கூடாது, ஆரோக்கிய கேடு வரக்கூடாது, எனக்கு நோய் நொடி வரக்கூடாது. நான் நல்லாவும் இருக்கணும், ஆனால் அதை விட ஒரு படி மேலாக நல்லவனாகவும் இருக்கணும்ல. நான் நல்லாவும் இருந்து நல்லவனாகவும் இருந்தால்தான் அது வளமான வாழ்க்கை. அதுக்கு அடிப்படை ஒழுக்கம். ஒழுக்கம் பணம் பணம் பணம்னு அலையக்கூடாது. பணம் வேணுமானால் வசதிகளை கொடுக்கும் நண்பர்களே வசந்தத்தை கொடுக்காது. பணம் வசதிகளை கொடுக்கும். மகாகவி பாரதியை பற்றி சொன்னார்களே மல்லூரி அவர்கள், மகாகவி பாரதிக்கு என்ன வசதி இருந்தது? என்ன வசதி இருந்தது? நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. ஆனா அவன் என்ன பாடுறான் பாருங்க, அவன் வாழ்க்கை பூரா சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தான், அவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் என்ன பாடுறான்? அவர் சொன்ன பாட்டு தான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், எல்லாம் எங்கள், உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிட்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். சாப்பாட்டு வழியில், சாப்பாட்டுக்கு வழியில் அவரு நோக்கும் திசையெல்லாம் அவர் இருக்காராம். புரியுதுங்களா? வளம்னா என்னன்னு புரியுதா? வளம்னா என்னன்னு புரியுதா? மனவளம். எவன் எவன் ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கிறானோ அவன் தாங்க கம்பீரமா பேச முடியும். ஞாபகம் வச்சு, இல்லைன்னா மடங்கி மடங்கி பேசுவான், தயங்கி தயங்கி பேசுவான். கேடுகிட்ட பயில பேசுறத பார்த்திருக்கீங்களா? கேடுகிட்ட பயிலோட பார்த்திருக்கீங்களா? தினந்தனம் பாக்குறேன்னுங்கிறார். ஒழுக்கம் கெட்டவன் தலை நிமிந்து பேச மாட்டாயா? நீங்க வேணா பாருங்க, எவன் ஒழுக்கத்தோட வாழ்றானோ அவன் தான் கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசுவான். இவரை பார்த்து பிருந்தாவை பார்த்து பேசுறேன்னா கண்ணுக்கு கண்ணு நான் நேரம் பார்த்து பேசுனா நான் ஒழுக்கமா, அதான் அளவுகோல். ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அதான் அளவுகோல். கண்ணை தாழ்த்திக்கிட்டு காலை வச்சு மண்ணை நோண்டிக்கிட்டு எவனாவது பேசினானா அயோக்கிய பையன் அர்த்தம். பேசுனா பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். அதோட இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை தின்னமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வி. இது எதுவுமே அவனுக்கு இல்லை. இது திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விளையாடுறதுக்கு வழி இல்லை, இன்புறதுக்கு வழி இல்லை. ஆனால் பாட்டா பாட்டா பாருங்க பாட்டு, தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வோம்னா பாருங்க, அதான் இங்கிலீஷில் ஆட்டிடியூட். அதுக்கு என்ன வார்த்தை? ஆட்டிடியூட். அப்ப என்ன பாரதியை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு தெரியுமா? வறுமை ஒருவனுடைய வளத்தை பறிப்பதற்கு அல்ல, பறிக்க முடியாது. உதாரணம் பாரு, நம்ம பாருங்க எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு அசதியாவே வாழ்றோம். எல்லா எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கு, கார் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன ராமச்சந்திரா எப்படி இருக்க அப்படின்னு, என்னவோ இருக்கேன் சார், சாவ மாட்டாம கிடக்க, எல்லா வசதியும் இருக்கு. இங்க பாருங்க, வளமான வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஐ ஆம் அன்கம்ஃபர்டபிள் வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ். பாரதி வாஸ் கம்ஃபர்டபிள் வித் ஆல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ். அதான் எல்லா அசௌகரியங்களுக்கும் மத்தியில் சௌகரியமாக வாழ்ந்தான் பாரதி. எல்லா சௌகரியங்களுக்கும் மத்தியில் அசௌகரியமாகவே வாழ்கிறோம் நாம். ஆக பொருட்களில் அல்ல வளம். வளம் என்பது எங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் இருக்கு சார், டபுள் டோர் சார், திறந்தீங்கன்னா ஆவியா வரும் சார், ஏசி இருக்கு சார், ஒவ்வொரு ரூம்ல ஏசி இருக்கு சார்,
52 இன்ச்ல டிவி இருக்கு சார், வளமான வாழ்க்கை அது. பொருள்கள் இங்க பாருங்க, பொருட்கள் நிறைந்திருப்பதல்ல வளமான வாழ்க்கை, பொருள் நிறைந்திருப்பதுதான் வளமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதை பாரதி வாழ்ந்து காமிச்சார். அதனாலதான் அவனால பாட முடிந்தது விசையூறு பந்தினை போல். பாருங்க வளமான வாழ்க்கைக்கு அவ ஒரு நாலஞ்சு இடம் சொல்றான் பாருங்க. விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். அது நம்பர் ஒன். வளமான வாழ்க்கைக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? உடல். இந்த உடலை பாதுகாப்பா வச்சுக்கோங்க, இந்த உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. கள்ளு கடை சாராய கடை பக்கம்லாம் போவாதீங்க. இந்த டாஸ்மாக் கடையை பாக்குற போதெல்லாம் எனக்கு ஞாபகம், டாஸ்மாக் கடையில 50 பைக் நிக்குது சார் வாசல், 50 பைக் நிக்குது. கால மாற்றம் எப்படி ஆகி போச்சு தெரியுமா? முன்னாடி எல்லாம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு ஓரத்துக்கு பதறி பதறி போவானுவோ. இப்போ பைக்ல போறான், கார்ல போறான், எல்லாம் டாஸ்மாக் கடை வாசல்ல நிறுத்திட்டு உள்ள போறான். டாஸ்மாக் கடை வாசல்ல அத்தனை பைக் நிக்குதுல, குடிச்சிட்டு ஓட்டக்கூடாதுல, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். போலீஸ்காரர் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். குடிச்சிட்டு வந்து அவன் பைக் எடுத்து அரை கிலோமீட்டர் போன ஊது அவன். எனக்கு ஒரு டிரைவர் இருந்தான் இருந்தா சார், ஒரு நாள் எங்கேயோ கோயம்புத்தூர்ல எங்கேயோ பேசிட்டு கார்ல தெங்காசி சிவகாசி போயிட்டு இருக்கேன். ஒரு டிராபிக் சார்ஜன் மிட் நைட் 2 மணிக்கு காரை நிறுத்தி டிரைவர் இறங்கி என் டிரைவர் இறங்கிட்டான். ஊது அப்படின்னாரு. ஊதுனா எனக்கு காருக்குள்ள வாசம், குடிச்சிருக்கான் போடுறது சண்டாட போய. ஆனால் எந்த பையிலையா டிரைவரா வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை கூட்ட எங்கேயா குழியில் இறக்கிடுவானே, அதனால இனி நாளையிலேருந்து இந்த பையன் வேணாம்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்தான். போன் சொல்லிட்டார் டிராஃபிக் சார்ஜர், போன் சொல்லிட்டார் இவன் டிரைவர் உள்ள வந்தோடனே, எல்லாம் காத்தி குடிச்சிருக்கியான்னு. இல்லை சார், எல்லாம் அவர் ஊத சொல்லையில வாசனை வந்தது இல்லடா, அது அவர் வாயிலிருந்து வந்தது சார். அவர் குடிச்சிட்டு தான் டிராபிக் ரெகுலேட் பண்றாரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது குற்றம்னா குடிக்கிறதுக்கு வண்டியில வர்றதும் குற்றம் தானே? வண்டியில குடிக்க வந்தா குடிச்சிட்டு எதுல போவான்? வண்டியில தானே போவான். அப்ப என்ன பண்ணணும்? டாஸ்மாக் வாசல்ல இருக்கிற பைக்கை பூரா லாக் பண்ணணும். ஏர்போர்ட்ல லாக் பண்றீங்கள, நோ பார்க்கிங்ல நிறுத்தினா, ஏர்போர்ட்ல நோ பார்க்கிங்ல நிக்க கூடாது, நிறுத்த கூடாத இடத்துல நிறுத்தினா போற இல்ல. அது மாதிரி டாஸ்மாக் வாசல் நிக்கிற வாகனத்துக்கு பூரா என்ன பண்ணணும்? லாக் போடணும். அந்த லாக் போட வர்ற போலீஸ்காரர் குடிக்காம வரணும். தட் இஸ் ஆல் தி மோர் இம்பார்ட்டன்ட். அவர் குடிச்சிட்டு வந்துட்டு அவர் பைக்கிலேயே லாக்கை போட்டு அவரே எடுக்க முடியாம திணறக்கூடாது சார், குடிக்க கூடாது சார், உடம்பு முக்கியம் சார். விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும், என் மனசு என்ன நினைக்குதோ அதுபடி என் உடம்பு ஆடணும். எனக்கு 73 வயசா, நின்னு பேச முடியல, உட்கார்ந்தான் பேசுறேன்னு. ஏன் என் மனசு நின்னு பேசணும்னு ஆசைப்படுது, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. பாரதி அதை ஒத்துக்கல. விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் வளமான வாழ்க்கையின் அடையாளம், உடம்பு ஆரோக்கியம். ஒண்ணு சொல்றேன் சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன நினைக்கிறது? ஏன் உடம்பு ஏன் இஷ்டப்படி வச்சுக்குவேன்னு நினைக்காதீங்க. உடம்புங்கிறது உங்க உடம்பு இல்ல, அது சமூக ப்ராப்பர்ட்டி, சமூகத்தோட சொத்து. நான் இன்னைக்கு சமூக செய்தியா, இன்னைக்கு சோசியல் மெசேஜா சொல்றேன், பஸ்ஸை எரிச்சா கைது பண்ணுவீங்கன்னா, பஸ்ஸை எரிக்கிறது குத்தம்னா, சாராயம் குடிச்சு சிகரெட்டு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறதும் குத்தம் தான். பஸ்ஸை எரிக்கிறவனை கைது செய்யற மாதிரி குடிக்கிறவன் சிகரெட்டு குடிக்கிறவன் எல்லாரையும் கைது செய்யணும். ஏன்னா உடம்புங்கிறது ப்ராப்பர்ட்டி சார், சோசியல் ப்ராப்பர்ட்டி. உடம்பு என் உடம்பு இந்த எனக்கு சொந்தமானதல்ல, என் குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த சமூகத்துக்கு சொந்தமானது. என் உடம்பு நல்லா இருந்தா தான் மேடையில் ஏறி 1 மணி நேரம் பேச முடியும். நான் பேசினா சில செய்திகள் சமூகத்துக்கு போகிறது என்று சொன்னால், என் உடம்பை வைத்து நான் செய்யக்கூடிய காரியத்தின் அடிப்படை நோக்கம் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி.
அந்த சமூகம் வளர வேண்டும் என்றால் என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்க வேணுமா இல்லையா? அதத்தான் பாரதி சிந்திச்சான். விஷய ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அடுத்தது வளமான வாழ்க்கைக்கு அடுத்தது நசையரு மனம் கேட்டேன். நசையரு மனம்னா கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது, மனசு கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ கார் வாங்கணும்னு ஆசை இருந்தா என் வருமானத்துக்குள்ள என் பென்ஷன் வாங்குவேன், அந்த பென்ஷனுக்குள்ள ஒரு டிசையர் வாங்கலாம். கார் வாங்கணுங்கிறது டிசையர், நம்ம வருமானத்துக்குள்ள என்ன வாங்கலாம், டிசையர் வாங்கலாம். ஒரு 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ள வாங்கலாம் லோன் போட்டு. அது லோனுக்கும் கடனுக்கு என்ன வித்தியாசம்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். லோனுக்கு கடனுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒன்றுதான் கேட்டாச்சு. என்ன இப்படி சொல்றிய, கடன் வேற லோன் வேற, ரெண்டும் ஒன்றுதான்டா. தமிழ்ல சொன்னா கடன்றா, இங்கிலீஷ்ல சொன்னா லோன்றா, அப்படின்னு ரெண்டும் ஒன்று கிடையாது, வேற வேற. எப்படிடாண்ணா லோன் வாங்கினா கட்டணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கினா கட்டணும், கடன் வாங்கினா கட்டணும், லோன் வாங்கினா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தத்துவத்தை உனக்கு யாருடா சொன்னா, மல்லையாங்கிறான். இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தானா, மல்லையாங்கிறான். கடனை போட்டு லோன் சார், லோனை ஒண்ணு இன்னொரு செய்தி சொல்றேன், உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ள கேஷ் பேமெண்ட் கொடுத்து ஏதாவது பொருள் வாங்க முடிஞ்சா உங்க குடும்பத்துக்கு அந்த பொருளை மட்டும் வாங்குங்க, அந்த பொருளை வச்சு நீங்க வளமாக வாழலாம். லோன் போட்டு வாங்காதீங்க. லோன் இன்னைக்கு என்னை கொல்ல போறாங்க, நான் மேடை விட்டு இறங்கணும்னு என்ன எல்லாருக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், குடிகாரங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், தவண கம்பெனிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். லோன் போட்டு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா லோன் முழுக்க கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்க பொருள் இல்லை. கார் வாங்கணும்னு ஆசை வந்ததுன்னா ஒரு டிசையர் வாங்குவோம், வருமானத்துக்குள்ள வாங்கு. வருமானத்துக்குள்ள இன்னும் ஒண்ணு சொல்றேன், வருமானத்துக்குள்ள ஒரு டிசையர் கார் வாங்கினா அண்டை வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரன் எல்லாம் கூப்பிட்டு பெருமை பீத்தா இருக்கு. அது அவன் ஒரு கோயில் நம்மளை வாழ்த்த மாட்டான். இப்ப நான் கார் வாங்கிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன்னு டிசைர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் சும்மா நாக்கு உதட்டில் தான் சொல்லுவான், உள்ளுக்குள்ளே பொறுமுவான். நம்ம சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம், இவன் கார் வாங்கிட்டானே, இவ்வளவு கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே, கார் வாங்குறதுக்கும் கருப்புக்கும் என்னடா கனெக்ஷன், நான் இவ்வளோ சோப்பாக இருக்கேன் என்னால் கார் வாங்க முடியல, இந்த பைய கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே சொல்லாதீங்க, யார்ட்டும் சொல்லாது. நீங்களாக இன்னும் சில பேர் இருக்கான், அண்ணே டிசைர் ஆகுனீங்க மைலேஜே இருக்காதானே. நம்ம அதாவது நம்ம கார் வாங்கினதே சந்தோஷத்துக்கு தானே வாங்கினோம், அந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதே வாங்கினேன் மைலேஜே கொடுக்காதானே. அதில் அவன் மகன் ஒரு 18 வயசு போய் நிற்பான், சண்டால போய் அந்த போய் அங்கிள் ஏர் பேக் இருக்கு அப்படிமா, ஏர் பேக் இல்லையடா, ஆக்சிடென்ட்ல செத்து போவீங்க அங்கிள், இதுக்கா டிசைர் வாங்கினேன். நசையர் மனம் கண்டதையும் வாங்கணும், கண்டதையும் குவிக்கணும். ரெண்டாவது வளத்துக்கான ரெண்டாவது விஷயுரு பந்தினை போல் உடல் வேண்டியபடி செல்லும் உடல் நசையர் மனம் கேட்டேன். அடுத்தது உயிர். உயிர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, சும்மா செத்த வேலை. உயிரோட இருக்கிறவனெல்லாம் உயிர்ப்போட இருக்கானா, இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. உயிரோட இருக்கிறவன் எல்லாம் உயிர்ப்போட இருக்கானா, உயிர்ப்போட இல்லாம உயிரோட இருந்தா அது வளமான வாழ்க்கை இல்லை. உயிர்ப்போட அதனாலதான் நடைப்பெணம்னு ஒரு வார்த்தை போட்டான் தமிழ்ல. பெணம் எப்படி நடக்கும், ஒருத்தர் பாடையில கட்டி இல்ல ஃப்ரீசர்ல வச்சு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு போறான், அவன் ஃப்ரீசரை திறந்தானே நீ கஷ்டப்படாதீங்கண்ணே நானா வந்துடுறேன் அப்படின்னு நடந்தான்னு வைங்க, துஷ்டி கொஞ்சம் பூரா செத்து போவோம் இல்லையா, துஷ்டி கேட்கல அவன் பூரா செத்து போவோம். நம்ம ஃப்ரீசரை திறந்துட்டு அவன் எந்திரிச்சனே நான் சுடுகாடு வரைக்கும் நானே வந்துடுறேனே, நீங்க முன்னாடி போய் ஏற்பாடு பண்ணுங்க. நடப்பணம்னா என்ன வார்த்தை, அது நடப்பணம்ங்கிற வார்த்தை. பெணம் எப்படி நடக்கும், பெணம் நடக்குமா சார், நடக்காது.
அப்புறம் என் நட பண்ண அவன் உயிரோட இருக்கான் ஆனா உயிர்ப்போட இல்லை. அதனாலதான் பாரதி என்ன போனா நித்தம் நவம் என சுடர்விடும் உயிர் கேட்டு. நித்தம் நவம் என நவம்னா புதுசு, இன்று புதிதாய் பிறந்தோம் பாருங்க, அதுதான் தினம் தினம் புதிய புதிய உயிர்ப்பு தன்மை வரணும். எதுக்கு? இந்த உயிருக்கு. என் உயிருக்கு புதிய புதிய உயிர்ப்பு தன்மை வந்தால் நான் வளமாக இருக்கிறேன் என்று பொருள். அப்போ முதல்லது உடல், இரண்டாவது மனம், மூணாவது உயிர். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற பக்தி. தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். என்ன வார்த்தை சார்! சுத்தி நாலு பேர் நின்று நம்ம முதுசாமி, வேடியப்பன், பர பிருந்தா சார், எல்லாரும் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கல, என்ன சுத்தி நின்றுட்டு தீப்பந்தம் வச்சு பிருந்தா சார் சொல்றார், வெல் டன் அப்படின்னு. தீப்பந்தத்தை முதுகுல வைக்கிறார் இவரு. இவர் நம்ம முதுசாமி பத்தாது, அவர் வேடியப்பா பத்திருச்சு. தீப்பந்தத்தை போய் உடம்புல வச்சா நான் பேச முடியுமா சார்? ஏட்ட என்ன சுடுறீங்க, பொசுக்குறீங்க, ஐயோ இல்லாத தாக்க. நீங்க தீப்பந்தத்தை வச்சு சுட வேணாங்க. சாமி கும்பிடுறதுக்கு சூட ஏத்துறான் சார். சாமி கும்பிடுறதுக்கு சூட ஏத்தையில இந்த தீக்குச்சியை கவனிக்காம இருந்து தீக்குச்சியினோட நெருப்பு லேசா வரல பட்டுருச்சுன்னு வைங்க. சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்கு நின்றவன் அந்த சின்ன நெருப்பு கையில பட்டுச்சுன்னா சீ சனியனேங்கிறான். அவர் படத்துல இருக்க முருகன் வேலை லேசா நகட்டிட்டு, நம்மள சனியனேங்கிறவன் யாரு? பட சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு லேசா தீக்குச்சி நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன சொல்றான்? சீ சனியனே அப்படின்னா. முருகனோ வெங்கடேச பெருமாளோ அவங்க என்ன, நம்மளையே நமக்கே சூடம் காமிச்சுட்டு நம்மளையே சனியேங்கிறானே சென்றான். அவன் என்ன சொல்றான்? தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? எனக்கு காரை கொடு, பங்களாவை கொடு, அழகான மனைவியை கொடு, நல்ல குழந்தைகளை கொடு. எனக்கு அந்த வரம்லாம் வேண்டாம். என்னை சுத்தி நின்று தீயை வச்சு பொசுக்குனாலும் அந்த தீ சுட்டு என் உடம்பு கருகிக்கிட்டு இருக்கிற போது கூட சிவசக்தி 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 என்று சொல்லுகிற வரம் கொடுன்னு நான் பாருங்க, அது வளமான வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு வாய்க்குமா? அப்ப உடல், மனம், உயிர், பக்தி எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற புத்தி. பக்தி கடைசியா புத்தி. புத்தி என்ன தெரியுமா? புத்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆசிலேட்டிங்கா இருக்கக்கூடாது. அசைவரும் மதி கேட்டு. அசைவரும் மதினா என்ன? ஆசிலேஷன் இல்லாத மன அறிவு. இங்கே அங்கேயும் அலைபாயக்கூடாது. மனசு கூட அலைபாயக்கூடாது. அப்ப இந்த அஞ்சு அஞ்சு அடிப்படைகள் இருந்தா தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை. பொருள் புரியுதுங்களா? பணம், காசு, வீடு, பங்களா, மாடு, கண்ணு, இதெல்லாம் வளமான வாழ்க்கை அல்ல. ஆட்டிடியூடு தான் வாழ்க்கை. இதுதான் இந்த புத்தக திருவிழால, புத்தக திருவிழாவை கனெக்ட் பண்ணி நான் ஒரு மெசேஜ் சொல்றேன். ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். ஆட்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்டு பை புக்ஸ். யுவர் ஆல்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்டு பை யுவர் ஆட்டிடியூட்ஸ். உயரம், நீங்கள் வாழ்க்கையில் அடைய போகிற உயரத்தை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை. Altitudes are determined by your attitudes. Those attitudes are determined by your books. இங்க இருக்கிற புத்தகங்கள். அதுதான் நேருஜி சொன்னார், நிறைய புத்தகங்கள் எடுத்து பிரயாணம் பண்ணுவார். நிறைய புத்தகங்கள் எடுத்து பிரயாணம். நண்பர்கள் கேட்டாங்களா, பத்து பதினைந்து புத்தகத்தை எடுத்துட்டு போறீங்களே, பத்து மணி நேரம் பயணத்தில் அவ்வளோத்தையும் படிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நேருஜிட்ட. நேருஜி சொன்னாரா, இல்லை இல்லை அதெல்லாம் படிக்க முடியாது. அப்புறம் இதுக்கு வீணா இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அலையிறீங்க, பத்து பதினஞ்சு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு போது நேருஜி சொன்ன பதில் தான் வளமான மனசுல இருந்து வந்த பதில். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்லை என்னால் பத்து புத்தகம் படிக்க முடியாது, ஆனால் பத்து அறிஞர்களோடு பயணப்படுவது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அசடுகளோடு பயணம் செய்வதை விட அறிஞர்களோடு பயணம் செய்வது நல்லது இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் அசடுகளோடு தான் பயணப்பட்டு ட்ரெயின்ல ஏறணும்னு. அண்ணே நீங்க பி ஒன்னு, நானும் பி ஒன்னு தானே. சரி,
உங்கள் ஷீட்டு பயிரிட்டானே? ஆமாம் பயிரிட்டு. நான் பத்து பதினெட்டு பத்தொம்போதுண்ணே. எனக்கு சைடு அப்பர்ண்ணே. உங்களுக்கு சைடு லோயரானே? ஆமாம் சைடு லோயர். அப்போ நீங்கள் கீழே தானே படுறோம்? ஆச்சாடே லோயர்னா கீழே தானே படுக்குது. தூங்கவே விட மாட்டோம். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து அண்ணே தூங்கிட்டீங்களா? இந்த அசட்டு புயலோட பிரயாணம் பண்ணுறதோட ஒரு பாரதியார் புத்தகத்தோட பயணம் பண்ணலாம்ல. நம்முடைய மனநிலைகளை உருவாக்குவது புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை பயின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? அப்துல் கலாமோட கனவுகளை பத்தி பொன்ராஜ் பேசுறதுனால அதை சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். கலாம்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி வகுப்புல நடந்ததை சொல்லிருந்தேன். ஏன் நான் வகுப்புல வகுப்புல வேலை பார்த்தேன்னு சொன்னாலும் சிரிப்பீங்க. ஏமே எந்த வாத்தியார் இன்னைக்கு வகுப்புல வேலை பார்க்குறான்? எந்த பூசாரி கோயில் கர்ப்பகிரகத்தில் சின்சியராக ப்ரே பண்ணுறான்? ஒருத்தண்டையும் சின்சியரிட்டியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. எல்லா துறையிலையும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. சரி, அந்த கூலிக்காவது அடிக்கிறானான்னு பார்த்தா அதுலேயும் ஏமாத்துறேன். மாரடிக்க கூட்டு வந்து கூலி கொடுத்தா வயிற்றில் அடிச்சு. டேய் மாறு ரெண்டு ஸ்டெப்பு மேலே போடா, இருக்கு இவன் கொடுக்குற காசுக்கு போதும். காசுக்கு தந்தாப்புல வயிறா மாறான்னு தீர்மானம். நான் சும்மா ஒரு நாள் கேட்டேன், பிள்ளைங்களா பசங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும்? சும்மா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா செய்யணும்? அப்புறம் கண்டிஷன் போட்டேன். ஒரு பையன் சொன்ன பதிலையே எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுறான். ஏன்னா அவங்க அப்படி சொல்லுவேன், சேட்டக்கார போயிடுவான் சொல்லுவான். ஒரு பறவையின் பெயர் சொல் அப்படின்னா புறா அப்படின்மா. நீ இன்னொரு பறவையின் பெயர் சொல், அடுத்தவனு கூட்டா இன்னொரு புறா அப்படின்மா. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்னொரு புறா. மூணாவது பேர்ட்டா மூன்றாவது புறா. நாலாவது நாற்பது பேர் நாற்பதாவது புறாம்மா. அதனால கண்டிஷன், ஒரு பய சொன்ன பதிலே சொல்லப்படாதுரா, வித்தியாச வித்தியாசமாக பதில் சொல்லணும். இங்கே பாருங்க, வளமான மனசு இல்லைனா எப்படி சொல்லுவானோ? அதான் இது. தம்பி என்ன பண்ணும் சொல்லு. அவன் கொஞ்சம் ஃபெர்டைல் மைண்டு. சார் சொர்க்கத்துக்கு போகணும்னா பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார். மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ. உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சார். அதனால் சொர்க்கத்துக்கு போனால் அப்பா அம்மாவை கும்பிடணும் சார், ஆசிரியரை கும்பிடணும் சார். இன்னொருத்தன் நீ சொல்லு, தான தர்மம்லாம் பண்ணணும் சார். குட், வெரி குட். நீ சொல்லு, புண்ணிய தீர்த்தங்கள் ஆடணும் சார். வெரி குட். நீ சொல்லு, கோயில் குளங்களுக்கு போகணும் சார். நீ வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ சொல்லு, நீ சொல்லு, பிருந்தாசாரதி மாதிரி மல்லூரி மாதிரி பெரியவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கணும் சார். வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் அஞ்சாறு பேர் கரெக்டாக இப்படி சொல்லிட்டு வந்தாங்க, கரெக்ட் ஆன்சர்ஸ். ஆறாவது போய் அவர்கிட்ட எழுந்திரிச்சு, சார் அவ்வளோ பேரும் லூசு மாதிரி பேசுகிறாங்க சார். அவ்வளோ கரெக்ட் ஆன்சர். இது நான் சொர்க்கத்துக்கு போனோம்னா நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், தான தர்மம் பண்ணணும், கோயில் குளத்துக்கு போகணும். இதெல்லாம் ஃபார்மல் ஆன்சர்ஸ். ஃபார்மல் ஃபார்முலா சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள், சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள். கரெக்ட் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த போய் எழுந்திரிச்சு படாருன்னு அவனா சம்மன் இல்லாமல் ஆஜராகலாம். அவனாக எழுந்திரிச்சு எல்லாம் லூசு பேர் மாதிரி பேசுகிறான் சார். என்னடா அவ்வளோ தப்பு தப்பாக பதில் சொல்கிறான் சார். உன் ஆன்சர் கரெக்டாக கரெக்டாக இருக்கும் சார். சொல்லு சார், சொர்க்கத்துக்கு போனால் முதல்ல செத்து போகணும் சார். இங்கே பாருங்க, கவனம் வைங்க. செத்து போனதான் சொர்க்கம்ங்கிறதே தப்பு. பாரதிய பதில் சொன்னான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர். கிறுக்குப்பாய உள்ளையோ. செத்த பிறகு எங்கே போவோமா? சிவலோகத்துக்கு போவோம், வைகுந்தத்துக்கு போவோம், கைலாசத்துக்கு போவோமா? சில பேர் நித்தியானந்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் கைலாசத்துக்கு போவேன். செத்த பிறகு கைலாசத்துக்கு போயிருக்கியா? நீ உயிரோட ஒரு ஆள் போயிட்டான்டா. உயிரோட ஒரு ஆள் போய் அங்கிருந்து மெசேஜ் மேல மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான். உயிரோட ஒருத்தன் போய் டெய்லி மெசேஜ் மேல மெசேஜ் போட்டு இன்டர்நெட்ல கனெக்டடாவே இருக்கான். ஆனா போலீஸுக்கு தெரியல எங்க இருக்கிறாங்கிறது போலீஸுக்கு தெரியல சார். ஆனா டெய்லி மெசேஜ் போடணும். ஆனால் அந்த ஆள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்கிறதுனால அந்த ஆளோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
புரியுதுங்களா? அழகா இங்கிலீஷ் பேசுறார். அதுல இருந்து ஒரு தத்துவம் சொல்றேன், அழகா இங்கிலீஷ் பேசுறவன் எல்லாம் அறிஞன் இல்ல, எவன் ஒழுக்கமா வாழ்றானோ அவன் தான் அறிஞன். ஆங்கிலம் பேசுறவன் எல்லாம் அறிஞன் கிடையாது. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர் தான். இவன் சொன்னா செத்தாதான் சார் சுசு. ஒருவேளை இப்படி சொல்லி பாருங்க, ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட், ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட், பட் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி ராங். அதான் செய்தி. அவன் ஆன்சர் ஒருவேளை ரைட்டா இருக்கலாம், செத்த பிறகுதான் சொர்க்கம் போவோங்கிறது, ஆனா அவனுடைய மனநிலை அழுகி கிடக்கிறது. அவனுடைய விடை சரியாக இருக்கிறது, ஆனால் மனநிலை அழுகி கிடக்கிறது. இப்ப அதே சொர்க்கத்தை வச்சு அப்துல் கலாம் ஐயா பதில் சொன்னார். ஒரு கல்லூரியில போய் பேச போயிருக்கிற இடத்துல கல்லூரி குழந்தை ஒருத்தி கேட்டா, ஐயா நீங்க எந்த எங்கேயா பிறந்தீங்கன்னு கேட்டா, கலாம் சொன்னார் நான் சொர்க்கத்துல பிறந்தேன். நீங்க சொல்லுவீங்களா அப்படி, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னா நீங்க பிறந்த ஊரை சொல்லுவீங்க. நான் மதுரை, ஐயா அவர் பிறந்த ஊர், அவர் சொர்க்கத்துல பிறந்தேன். அந்த குழந்தை சிரிச்சிட்டா. அந்த குழந்தை சிரிச்சிட்டு சொன்னா, சொர்க்கத்துல எப்படியா ஒருத்தங்க பிறக்க முடியும், நான் சொர்க்கத்துல தான் பாப்பா பிறந்தேன். இப்படியே ஐயா இந்திய வரைபடம் இருக்கானார், இருக்கு ஐயா உள்ள இருக்கு, எடுத்துட்டு வா, இந்த டேபிள்ல விரிச்சு வை, இந்தியன் மேப் எடுத்து விரிச்சு வச்சார். அந்த குழந்தை விரிச்சு வச்ச உடனே கேட்டார், இந்திய வரைபடத்துல ராமேஸ்வரம்ங்கிற ஊர் எங்க இருக்குன்னு பாருன்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்து, கீழே இருந்தியா, சரி இது என்ன படம், இந்தியாவோட வரைபடம், இந்தியாவை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறோம், இந்திய தாய், பாரத தாய், அப்போ இது தாயோட படம், இதை இந்திய வரைபடம்னு சொல்லாத, இது தாயுடைய படம். ராமேஸ்வரம் எங்க இருக்கு, கீழே இருக்கு. ஒரு உருவத்துல ஒரு உடல்ல கீழே இருக்கிற பாகம் எது, எது கால், பாதம். அப்போ இந்திய தாயுடைய காலடியில ராமேஸ்வரம் இருக்கு. கவனிச்சுட்டே வாங்க, இந்திய தாயுடைய காலடியில ராமேஸ்வரம் இருக்கு. எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. சார் ஒரு சின்ன கேள்விக்கு, நீங்க எங்க பிறந்தீங்க, விச் இஸ் யுவர் பர்த் பிளேஸ் கேட்ட கேள்விக்கு நீங்களும் நானுமா இருந்தா, மதுரை, சிவகாசி, சென்னை, கும்பகோணம், உங்க ஊரா, எவ்வளவு கவனமா இருக்கார் பாருங்க, கும்பகோணம், அது ரொம்ப ரொம்ப படித்தவனா இருந்தா ஆஸ்பத்திரி, பிறந்த இடம் எதுனா ஆஸ்பத்திரி. ஆனா ஒரு கேள்விக்கு, ஒரு சாதாரண கேள்விக்கு சொல்ற பதில்ல மாத்ரு பக்தி பாருங்க, நல்ல கவனிங்க, மூணு பக்தி சொல்றார். என் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுனா மாத்ரு பக்தி, தாய் மேல் உள்ள பற்று. இந்தியாவை தாய் என்று அழைக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டால் அது தேசபக்தி. எங்கள் இஸ்லாம் மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்றால் அது மார்க்க பக்தி, மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி. மூன்று பக்தியையும் இணைத்து ஒரு சின்ன குழந்தை கேட்ட சாதாரண கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் என்றால், ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் ரிச், ஹிஸ் லைஃப் இஸ் ஃபெர்டைல். அவருடைய மனநிலை அழகாக இருக்கிறது, மனநிலைக்கு தகுந்தாற் போல் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது. அதனாலதான் 35 நிமிடம் கலாம் ஐயா வச்சு பேத்து பேசினாலும் நாம் ரசிக்கிறோம், வணங்குகிறோம், கைதட்டுகிறோம் என்றால் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் 4 உறவுகளை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நானும் என்னையும் சேர்த்துதான், எல்லாரையும் சேர்த்துதான். ஒன்னு, எனக்கும் எனக்குமான உறவு. ரொம்ப பேர் இதை கவனிக்கிறதே இல்லை, எனக்கும் எனக்குமான ஒரு உறவு இருக்க வேண்டும். நீ யார் உலகத்தில் உன்னை, நீ யாரை உலகத்தில் அதிகம் நேசிக்கிறாய் என்று கேட்டால், எல்லாரும் காதலியை நேசிக்கிறேன், ஃப்ரெண்டை நேசிக்கிறேன், அப்பாவை நேசிக்கிறேன், நான் என்னைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். ஐ மஸ்ட் லவ் மைசெல்ஃப் ஃபர்ஸ்ட், நான் என்ன நேசிக்கணும், நான் என்ன நேசிச்சாதான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன நேசிச்சாதான் ஒழுங்கா தலை சீவுவேன், என்ன நேசிச்சாதான் பேச்சுக்கு நல்லா தயாரிச்சுட்டு வருவேன். நான் நல்லா தயாரிச்சுட்டு வந்து பேசினா என் பெருமை கூடுது. அப்ப என்னுடைய பெருமை கூடுவது என்பது என்னுடைய வளமான வாழ்க்கைக்கு அடையாளம்.
என்றால் அதற்கு அடிப்படை நான் என்னை நேசிக்கிறேன், எனக்கும் எனக்குமான உறவு ஒன்று, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் குடும்பத்தோடு உள்ள உறவை விட்டு விடாதீர்கள். மனைவிக்கும் கொஞ்சம் நேரம் செலவிங்க, குழந்தைகளுக்கும் கொஞ்சம். நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், பெரிய பெரிய மார்க்கத்துக்கே தலைவராக இருந்தவர், பெரிய போர்களை நடத்தியவர். அவர் வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு நேரமே இல்லை, எனக்கே நேரம் இல்லை. நான் இந்த மாதிரி பேசிட்டு போய் என் மனைவி வந்து என்னங்க பேச மாட்டேன்னா ரொம்ப பேசணும், மேடையில் தான் பேசணும். ஏன்னா 10 நிமிஷத்தில் சண்டை வந்துருது. வீலாக பேசி ரொம்ப விலைக்குவாங்க. ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் மனைவிமார்களோடு உரையாட வேண்டும் என்று ஒரு உற்சாகம் ஏற்பட்டால் தயவுசெய்து ஒரு சட்டையை அயன் பண்ணிய சட்டையை ஹேங்கரில் ரெடியாக பட்டனையெல்லாம் கலட்டி மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 10-12 நிமிடம் ஆனவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது என்று அந்த சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுங்கள். உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அது வழிவகு. நீங்கள் நீளமாக 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கட்டிய மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவது அப்படின்னு பேசினீங்கன்னா 12வது நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாய்த்தவரை உங்கள் அப்பாம்பீங்க. நீங்கள் சொல்ல வந்தது உங்கள் அப்பா நல்லவர்னு தான் சொல்ல வந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு, உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்து, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் அக்கா, செத்துப்போன என் முத பஞ்சாரி, எனக்கு இல்லாமல் அந்த ஆள், எல்லாரையும் பற்றி வரலாறு வரலாறு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். குடும்பத்துக்கான உறவை எவன் ஒருவன் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக. எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு. இந்த சொசைட்டியோடு, இந்த சொசைட்டியில் என்ன அரசியல், என்ன என்னால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும், என்ன தானம் கொடுக்க முடியும், ஈகை ஈத்துவக்கும் இன்பம்ங்கிறார்கள் திருவள்ளுவர். அந்த வாழ்க்கை வளமாக. நிறைவாக எனக்கும் நிறுவனத்துக்குமான உறவு, அது ரொம்ப பேர் கன்சிடர் பண்ணுறதில்ல. வேலை எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்தோடு நீங்கள் சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டால், தொழில் தெய்வம் என்றால் வேலை செய்கிற இடம் கோயில் தானே. அப்போ கோயிலுக்குள் எப்படி ஸ்ரத்தையாக இருக்க வேணுமோ அப்படி ஸ்ரத்தையாக வேலை செய்கிற இடத்திலும் இருக்க வேணும். அப்போ இந்த 4 உறவுகளை யார் ஒருவன் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறானோ, எந்த 4 உறவுகள் இப்படி தான் ஒரு ஊரில் எந்த 4 உறவுகள்னு சொன்ன உனக்கே மறந்துருச்சு. நான் மறந்தா சொன்னேன், சும்மா ஒரு பேர் லிங்க்குக்காக எந்த 4 உறவுகள் அப்படின்னா, நீ இப்போ தானே சொன்ன, உனக்கே மறந்துருச்சு. எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, நான் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கும் எனக்குமான உறவு. இந்த 4 உறவுகளையும் மிக நாகரிகமாக யார் ஒருவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாரும் கெடும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். எதை எந்த நேரத்தில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை யார் சரியாக தீர்மானம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்க்கை புத்தகங்களின் மூலமாகவும் புத்தக கண்காட்சியின் மூலமாகவும் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தித்து இந்த புத்தாண்டில் வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.